இன்னைக்கு அவள ஒரு வாடி பண்ண முடியலடா. ஏய் அந்த ஆள் வராண்டி, இன்னைக்கு கிட்ட நான் என்ன சொல்லிடுங்க. அடே சீலப்பேன சிலுக்கிகளா, எங்கடி அந்த பாண்டியம்மா? அவ குளிச்சிட்டே வீட்டுக்கு போயிட்டா. ஏய் என்னங்கடி, இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன், என்ன குழந்தைக்கு வீட்டுக்கு சுரங்கம் கட்டி வச்சிருக்காளா? ஒழுங்கு மரியாதை அவ எங்கன்னு சொல்லிடுங்க, இல்லனா ஒருத்தி கூட சேலையோட வீட்டுக்கு போக முடியாது. டேய் தூக்குடா குடைய, மாட்டிக்கிட்டியா? சரியில்லாத பட்டிய போட்டு வந்தல்ல, அதான் என் பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். தாங்க ஒரு குழம்பி போடு. என்னது குழம்பியா? என்ன அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழனாளா? குழம்பினா சுத்த தமிழ காப்பின்னு அர்த்தம். பால்லாத காப்பிக்கு என்ன பேர் தெரியுமா? என்னவா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்த வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு காப்பிய வடி. ஏயா என்னையா ஆச்சு உனக்கு? இத்தனை நாளா பட்டையை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு இருந்தீப்ப, இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க. அதுதான் நானு விஷயம் இல்லாம இங்க வருவனா? ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன், ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனுக்கு தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க. வள்ளி தேவியானதான் வசதியை போல செய்யுங்க. ஏன் பேச மாட்டீங்க? வெறும் பேலுக்கு பொண்ணு கொடுத்தா வெங்காயமா பழைய சொல்லுவாங்க, அதை விட பக்கத்து குடும்பத்துல பொண்ணு கொடுத்த பாருங்க. இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. அடியே வக்கு வகன் ஏதாவது பேசுனே, இக்கு இடுக்குல புகுந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவா. பேசுறதா இல்ல? எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவாங்க? அச்சம் படி சொத்து ஹைகோர்ட்ல நிக்குது. சித்தப்ப மண்டைய போட்டா சொத்து மொத்தம் எனக்குதான். அப்புறம் வள்ளி தேவியான இல்ல, இந்த மாதிரி 1000 பொம்மளை கட்டிக்கிறீங்க. 100 ரூபாய் என்ன கேட்க முடியுமா? வாத்தா இது தேராது. Oh, my God.
என்னடா முத்தியா, நான் திட்டு நேன் போச்சுட்டியா? பின் என்ன நீ எப்ப பார்த்தாலும் இந்த பக்கத்து வீட்டு பொட்ட கோழி கூடவே சுத்திட்டு இருக்க. அப்புறம் எப்படி பந்தயத்துல எல்லாம் ஜெயிக்கிறது? பந்தயத்துல ஜெயிக்கணும் ஒரு மனசு கட்டுப்பாடு வேணும்டா. என் செல்லம் இல்ல, என் குட்டி இல்ல, கூட பிறந்தவா அந்த கண்ண கசக்கிட்டு இருக்கா? நீங்க உட்கார்ந்து சேவலுக்கு பேர் பாத்துட்டு இருக்கியா? அந்த குடிகார பையில என் தங்கச்சியை கட்டி கொடுக்க சொல்லி நானா சொன்னேன்? அச்சம்பட்டி சொத்து 50 ஏக்கர் வருதுன்னு ஆத்தா ஆன் அலைஞ்சா அனுபவிக்கிட்டோம். 20,000 என்ன கொஞ்சம் காசா? எத்தனை சேவல சிறகடிக்கணும், எத்தனை கிடவை மூட விடணும்? நீ என்ன பண்ணுவ? ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் பழகி பழகி உன் மனசு மறந்து போச்சியா? இரு, ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் விஷம் வச்சு கொண்டாட்டா சொந்தம் பண்ணனா என்ன உனக்கு புரியும்? என்ன சொன்ன? ஏ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விஷம் வைப்பியா? ஏறி மேய்ச்சிரும் ஜாக்கிரத. எங்க ஏறி மேய்ச்சி பாக்கலாம்? அடிங்க இருட்டு சிரி. ஏ நில்லு, இனிமேல் வாடி நீ இந்த பக்கம், நான் பேசிக்கிறேன் உன்ன. அத்தா, என்ன கலட்டி விட்டுட்டு கடைக்காரங்கிட்ட விலாசம் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க இங்க வருவீங்கன்னு. ஆமா, என்னமோ வப்பாட்டி மவ அப்படி இப்படின்னு. போட அறிவு கட்டவனே, ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பெரிய கருப்பத்தேவரு எவ்வளவு பெரிய மனுஷரு, நம்ம சாதி சரத்துக்கு எவ்வளவு நன்மையெல்லாம் பண்ணிருக்காரு. அவர் வீட்டு நாயா இருந்தா கூட அதை கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல உட்கார வச்சு மாலை போட்டோம்னா அது நமக்கு பெருமைடா. யார்கிட்டயா பேசிட்டு இருக்க? அம்மா, நான் சொல்லல, இவங்கதான் முனியாண்டியோட அம்மா. கும்பிடுறம்மா. வணக்கம். நீங்க அந்த பையனோட ஆத்தாவா? உங்க பையனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு வீரதீரமான ஆம்பளைதான், எனக்கு மாப்பிள்ளையா வரணும் நான் வேண்டாத சாமியே இல்ல. இப்ப நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ண பாக்குறீங்களா? எதுக்குமா, அதான் உங்களை பாத்துட்டல. இருந்தாலும் முறையன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்கம்மா. அம்மா விஜயா, விஜு விஜுக்கு விஜுக்குன்னு வா. பாப்பாவ நல்லா பாத்துங்கம்மா. காதுல தொங்குற லோலாக்கு ஒவ்வொன்னும் 5 பவுன், அட்டிக 25,000, நெக்லஸ் 50,000, காசு மாலை 27 பவுன், கை வங்கி 17 பவுன், ரெண்டு கை வளையல் மோதிரம் சேர்த்து 26.5 பவுன், ஒட்டியானம் 30 பவுன். வணக்கம். அம்மா, உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நினைச்சேன் இத்தனையும் பார்த்த அப்புறம் பொண்ண பிடிக்காம போயிடுமா? பிறகு என்ன, வெத்தலை பாக்க மாட்டிக்க வேண்டியதானே.